हाय फ्रेंड्स, वेलकम टू सुमति अक्का सवियल। इन्नैक्कु नम्म किचन पाक्कपोरदु मृदुवान चपाती सेय्वदु एप्पडि। अदर्क्कान नरैय कुरुमा इरुक्कु, अदुल ओन वेरैटी आफ कुरुमा दा नम्म इन्नैक्कु पाक्कपोरोम। वांग किचनुक्कु पोलाम। நான் மட்டுமே பேசி நிறைய பேர்த்துக்கு போர் அடிச்சிருக்கோம், அதனால் இன்றைக்கி சமையலை எங்கள் அம்மா கூட சேர்ந்து செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க, அவங்க என்ன தான் சொல்லித்தராங்கன்னு பார்ப்போம். கோதுமை மாவு 3/4 கிலோ எடுத்திருக்காங்க. நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி எடுத்து வச்சுருக்காங்க. தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சுருக்காங்க. ஏங்கம்மா, நான் செஞ்சால் மட்டும் சப்பாத்தி கெட்டியாகவே வருது, ஆனால் நீங்கள் செஞ்சால் மட்டும் எப்போவுமே மிருதுவாகவே இருக்குது. எப்படி தான் செய்கிறீங்க, என்ன தான் பண்ணுறீங்க? எடுத்து வச்ச மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கணும். ஒரு எண்ணெயை ஃபஸ்ட்டு எடுத்து விடுங்களா? கொஞ்சமாக விட்டுக்கணும். சரி சரி. அப்புறம் தண்ணி போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி பிசையணும். தண்ணியை முன்னாடியே ஊற்றி பிசையக்கூடாதா? அப்போ மாவு வந்து அடியில் பிடிச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டு விட்டு பிசையணும். பிசையும் போது நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னு தெரியும். ஓ, அப்போ நான் இங்கே தான் தப்பு பண்ணுறேன். ஃபஸ்ட் எடுத்தனே நான் தண்ணி நிறைய ஊற்றி வச்சு மாவு வந்து கல்லாட் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா சரி சரி, இந்த மாதிரி கல்லாட் ஆயிரும். இந்த மாதிரி இப்போ தண்ணி பறிப்பிடி விட விட அது நம்மளுக்கு பிசைகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னு தெரியும். அப்போ நம்ம அதை பிசைஞ்சிட்டு கடைசியாக நம்ம ஆயில் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருவோம். ஒரு அர்ஜென்ட்டு உனக்கு சப்பாத்தி தேவை அப்படின்னா நம்ம இந்த தண்ணிக்கு பதிலாக சுடு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உடனே சப்பாத்தி மிருதுவாக கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி பிசைகிறேன்னு மட்டும் பாரு, அப்புறம் நீ அதே போல் செஞ்சுக்காரு. இதை விட சாஃப்ட்னஸாக வேணும் அப்படின்னா பூம்பழம் இருக்குல்ல, அது ஒரு அரைப்பழம் போட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும். பழம் போட்டால் அப்புறம் சப்பாத்தி கெட்டு போகாத? ஸோ சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும். அப்போ சப்பாத்தி மாவு பிணையணும் அப்படின்னா கோதுமை மாவு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு அதில் தேவையான அளவு உப்பு கலந்து விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு பிரட்டு பிரட்டிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் அந்த மிருதுத்தன்மை கரெக்டாக கிடைக்கும். சப்பாத்தி மாவு ரெடி ஆயாச்சுங்க. நான் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கையில் பாதி வரைக்கும் மாவு ஒட்டியிருக்கோம். மேக்ஸிமம் நிறைய பேர்த்த நானும் பார்த்துருக்கேன். பட் பரவாயில்ல, எங்கள் அம்மா செஞ்சதில் கையில் மாவு ஒட்டலை, குண்டாலையும் மாவு ஒட்டலை. ஸோ அப்போ இதே டெக்னிக்கில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சூப்பர்வான மிருதுவான சப்பாத்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மாவு ரெடி ஆயாச்சுங்க. இப்போ மாவு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி 20-30 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இந்த கேப்பில் நமக்கு தேவையான குருமாவையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. வாங்க, குருமாவுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாம். குருமாவுக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்து வச்சாச்சு. 8 தக்காளி அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 4 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, எண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, 1/2 மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்துருக்கோம். 1 10 பல் பூண்டு, 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, முந்திரி 1-5, இது ஆப்ஷனல் தான், சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், 2 பட்டை 2 கிராம்பு. இப்போ குருமாவுக்கு தேவையான மசாலாவை எடுத்துக்கலாங்க. தேங்காய், பூண்டு, முந்திரி, சோம்பு, பொட்டுக்கடலை, கசகசா, இதையெல்லாம் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம மசாலாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ குருமாவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு, அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் ஆட் பண்ணாலும் சரி, கடலெண்ணெய் ஆட் பண்ணாலும் சரி, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்கிற பட்டையும் கிராமையும் உள்ளே போடுறோம். பட்டையும் கிராம்பும் நல்லா கொஞ்சம் பொரியணும். ஸோ பொரிஞ்சால் தான் அதோடய ஸ்மெல் வந்து குருமாவுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவை உள்ளே ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வணங்கணுங்க. வெங்காயம் எப்பவும் சொல்கிற மாதிரி அதே பொன்னிற கலர் வர வரைக்கும் வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. நம்ம பிரட்டி வச்ச சப்பாத்தி மாவு எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நல்லா சாஃப்டாகிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வணங்க ஆரம்பித்தாச்சு. வெங்காயம் கொஞ்சம் வணங்கின உடனேயே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிடலாங்க. ஏன்னா தக்காளி கூட சேர்ந்தும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வணங்கணும். இப்போ தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சப்பாத்திலையும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் ரெண்டுலேயுமே உப்பு இருக்கிறதுனால ஒரு லெவலுக்கு போடுங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளையும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வணங்கி
இந்த ஸ்டேஜ் வரணுங்க. அந்த தக்காளியில் இருக்கிற சாறு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா மிதந்து மேலே வருது. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் குருமாக்கு கலர் கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வணங்கியாச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். குருமா வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு லெவல் அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குருமா ஒரு சைடு கொதிச்சுட்டே இருக்கட்டும், நம்ம சப்பாத்தி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைன். இப்போ சப்பாத்தி எப்படி உருட்டுறதுன்னு பார்க்கலாங்க. நானும் நிறைய நாள் உருட்டுவேன், இந்த வட்டம் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு வராது. நான் பண்ணுறது ஒரு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சைஸில் போகும். ஸோ இங்கே மாதிரி ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஸ்பீடாக பண்ணுறாங்க, நல்லா வட்டமாயிட்ருக்கு. ஸோ சப்பாத்தி உருட்டுறப்ப கொஞ்சம் எண்ணெயும் தேய்ச்சி உருட்டினீங்க அப்படின்னா அதோடய சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஏதோ டிசைன் சப்பாத்தி ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, பெல் பட்டனை ஞாபகப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் நினச்ச உருவத்தில் கொண்டு வரலாங்க. குழந்தைகளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் சாப்பிடுவாங்க, பிடிச்சும் சாப்பிடுவாங்க. ஸோ சூப்பராக இருக்குது, மாவு பார்க்குறதுக்கே ரொம்ப மிருதுவாக இருக்குங்க. சப்பாத்தியும் கண்டிப்பாக மிருதுவாக தான் வரும். குருமா நல்லா கொதிக்குதுங்க. ஸோ குருமாவும் ரெடியாக ஆரம்பித்தாச்சு. சப்பாத்தி போடுறப்ப ரொம்ப பொறுமை முக்கியம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு சப்பாத்தி போடுங்க, இல்லைன்னா சீக்கிரம் அடியில் தீஞ்சு போயிடும். சப்பாத்தியை நல்லா ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி எடுங்க. ஓரத்தில் எண்ணெய் விட்டுடுங்க, இல்லை அப்படின்னா ஓரத்தில் வேகாது. ஸோ இப்படி தான் ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணலாம். ஓகே, குருமாவும் ரெடி ஆயாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம குருமாவே இறக்கிடலாங்க. நம்ம நினச்சதை விட குருமா சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ சப்பாத்தி சூப்பராக ரெடியாக இருக்குது, எல்லா இடமும் நல்லா வெந்திருக்கு. குருமாவும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேட்சாக இருக்குது. ஸோ சப்பாத்தி பாருங்கள், நம்ம புரோட்டாவில் மட்டும்தான் லேயர் பார்ப்போம், பாருங்கள் சப்பாத்திலையும் சூப்பராக லேயரோடு சுட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடித்து மடித்து சுட்டிங்க அப்படின்னா சப்பாத்தியில் கண்டிப்பாக லேயர் வரும். ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் தெரியும். அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தியை ஸ்கொயராகவோ ட்ரையாங்கிளாகவோ எப்படி வேணாலும் நீங்கள் உருட்டலாங்க. ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த சப்பாத்தி சாஃப்டாக ரெடியாக இருக்குங்க. இந்த தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, பூரி, புரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.